நாங்கள் தற்கொலை செய்து கொண்டு மாளமாட்டோம், போராடி வெல்வோம் அல்லது வீழ்வோம். துணை ராணுவ படையை ஏவி, காவல்துறையை ஏவி, தடியடி தாக்குதல் நடத்தி, தண்ணீரை பீச்சி அடித்து, கண்ணீர் புகை குண்டுகளை வீசி, சாலைகளை குறுக்காக வெட்டி, அடக்குமுறை என்று சொல்லக்கூடியவை எவையெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் பயன்படுத்தியதற்கு பிறகு அனைத்து விதமான அடக்குமுறைகளையும் தகர்த்தறிந்து பல லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லியை நோக்கி முன்னேறியிருக்கிறார்கள். இடையிலே மத்திய அரசாங்கம் பேச்சுவார்த்தை என்கிற பெயரில் ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. விவசாயிகள் சங்கங்களுடைய கோரிக்கை மிக தெளிவானது. வேளாண் விளைபொருள் விற்பனை சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். உயிரை கொடுத்து போராடி கொண்டிருக்கிற விவசாயிகளை அவமானப்படுத்துகிற வகையிலேயும் மத்திய பிஜேபி அரசாங்கம் கடந்த 10 நாட்களாக அமைச்சர்களும் ஆளுங்கட்சியை சார்ந்த பெருமர்களும் தொடர்ந்து அவதூறை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். எப்படி தங்கியிருக்கிறார்கள், இதற்கெல்லாம் எங்கிருந்து பணம் வருகிறது என்று போராட்டத்தினுடைய நோக்கத்தை திசை திருப்புகிற வகையில் ஆட்சியாளர்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். யாரோ சிலர் தீண்டிவிட்டு ஏதோ சில சங்கங்களால் நடத்தப்படுகிறது என்று அவர்கள் சொல்வது என்பது அவதூறு. இப்போ வந்து நாங்கள் ஆய்வு செய்யறதுக்கு குழு போடுறோம், நீங்கள் சொல்ற திருத்தங்களை எல்லாம் நாங்கள் வந்து ஏற்கனவே சொல்றது என்பது எவ்வளவு அயோக்கியத்தனமானது. அவர்களுடைய வாளை சுருட்டி கொண்டு உட்கார வைத்திருக்கிற சாதனையை விவசாய வேளாண் சமூகம் இன்றைக்கு செய்திருக்கிறது. விவசாயிகள் நலனில் இருக்கிற அக்கறையை விட மத்திய ஆட்சியாளர்களுக்கு கார்ப்பரேட் முதலாளிகளுடைய நலனை பாதுகாப்பதில் அவர்கள் மிகுந்த அக்கறை செலுத்துவார்கள். ஆனால் ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை செய்ய விரும்புகிறோம், நீங்கள் பிடிவாதம் பிடித்தீர்களேயானால் போராட்டத்துடைய திசை வழியை மாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு அகில இந்திய விவசாயிகள் போராட்டக் குழு தள்ளப்படும். விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்பதற்கான யோசனைகளோடு வர வேண்டும். இல்லை என்றால் பேச்சுவார்த்தை தொடர்வதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. கொரோனா நோய் தொற்றுக்கு மத்தியில் மனிதனுடைய உடம்பில் உள்ள எலும்பை குத்தி கிழிக்கிற கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் குழந்தைகள் முதல் 95 வயது முதியவர் வரை அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் இந்தியாவில் இப்படி ஒரு போராட்டத்தை நிச்சயமாக நாடு சந்தித்திருக்காது என்றுதான் எல்லோராலும் பேசப்படுகிற ஒரு புதிய சரித்திரத்தை விவசாயிகள் இப்போது படைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய போராடுகிற சக்திகளுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் புதிய புதிய பாடங்களையும் அளிக்கக்கூடிய வகையில் அந்த போராட்டத்தினுடைய வீச்சு என்பது இருக்கிறது என்பதை மிக பெருமையோடு நான் வந்து குறிப்பிட விரும்புகிறேன். இத்தனைக்கும் இந்திய நாடு முழுவதிலுமிருந்து அந்த போராட்டத்திலே நாங்கள் கலந்து கொள்ளவில்லை. அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு இந்த போராட்டத்தை நடத்துவது சம்பந்தமாக டெல்லியை நோக்கி செல்வோம் என்று சொல்லி நவம்பர் 27 முதல் ஒரு தொடர் போராட்டத்தை நடத்துவது என்று முடிவெடுத்த போதே உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரகண்ட், சத்தீஸ்கர் ஆகிய 6 மாநிலங்களிலிருந்து வந்தால் போதுமானது, இதர மாநிலங்களைச் சார்ந்த விவசாயிகள் டெல்லியில் நடைபெறுகிற போராட்டத்துக்கு ஆதரவாக மாநிலங்களில் போராட்டத்தை முன்னெடுத்து செல்வது என்ற முறையிலே தான் அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு இந்த போராட்டத்துக்கான முடிவை எடுக்கும் போதே எடுத்தது. அதனால் தான் தமிழ்நாடு, தென்னிந்தியா போன்ற மாநிலங்களிலிருந்து டெல்லிக்கு அந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளாமல் அந்தந்த மாநிலங்களில் ஒரு தொடர் போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை முதல்ல சொல்ல விரும்புகிறேன். இந்த போராட்டம் துவங்கிய போது மத்திய ஆட்சியாளர்கள் ஏராளமான தடுப்புகளை ஏற்படுத்தி துணை இராணுவ படையை ஏவி, காவல்துறையை ஏவி, தடியடி தாக்குதல் நடத்தி, தண்ணீரை பீச்சி அடித்து, கண்ணீர் புகை குண்டுகளை வீசி, சாலைகளை குறுக்காக வெட்டி, இவையெல்லாம் அரசாங்கமே அடக்குமுறை என்று சொல்லக்கூடியவை எவையெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் பயன்படுத்தியதற்கு பிறகு அனைத்து விதமான அடக்குமுறைகளையும் தகர்த்தறிந்து பல லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லியை நோக்கி முன்னேறியிருக்கிறார்கள். இந்த விவசாயிகளுடைய இந்த முன்னேற்றம் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய தன்னம்பிக்கையையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 15 ஆண்டு காலத்தில் 400,000-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருக்கிறார்கள். ஆனால் இப்போது நாங்கள் தற்கொலை செய்து கொண்டு மாளமாட்டோம், போராடி வெல்வோம் அல்லது வீழ்வோம் என்கிற முறையிலே தான் இந்த போராட்டத்திலே விவசாயிகள் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், இல்லை என்றால் வீடு திரும்புவதில்லை என்கிற ஒரே முழக்கத்தோடு இந்த 12 நாள் போராட்டத்தை இப்போது தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இடையிலே மத்திய அரசாங்கம் பேச்சுவார்த்தை என்கிற பெயரில் ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. விவசாயிகள் சங்கங்களுடைய கோரிக்கை மிக தெளிவானது. வேளாண் விளைபொருள் விற்பனை சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். விலை உத்தரவாதம் மற்றும் பண்ணை சாகுபடி ஒப்பந்த பாதுகாப்பு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். அத்தியாவசிய பொருட்கள் திருத்தச் சட்டம் 2020 திரும்ப பெற வேண்டும். மின்சார திருத்த மசோதா 2020 திரும்ப பெற வேண்டும். வேறு எந்த விதமான கோரிக்கையையும் ஆட்சியாளர்களுக்கு முன்னால் விவசாய சங்கங்களால் எழுப்பப்படவில்லை.
ஆனால் போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிற வகையிலேயும் போராட்டத்துடைய நோக்கத்தை திசை திருப்புகிற வகையிலேயும் உயிரை கொடுத்து போராடி கொண்டிருக்கிற விவசாயிகளை அவமானப்படுத்துகிற வகையிலேயும் மத்திய பிஜேபி அரசாங்கம் கடந்த 10 நாட்களாக அமைச்சர்களும் ஆளுங்கட்சியை சார்ந்த பெருமர்களும் தொடர்ந்து அவதூறை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த போக்கிற்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் தங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் அழிந்து போகும், முற்றிலும் விவசாயம் அழிந்து போகும். விவசாயிகள் என்பவர்கள் முன்னாள் விவசாயிகளாக ஆகிவிடுவார்கள். விவசாயத்தை விவசாயிகளிடமிருந்து பறித்து பன்னாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் ஒப்படைப்பதை அனுமதிக்க முடியாது என்ற கோரிக்கையின் மீது தெளிவான புரிதல் இருக்கிற காரணத்தினாலே தான் இத்தகைய கடுமையான ஒரு சூழ்நிலையில் இத்தகைய தொடர்ச்சியான போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை ஆட்சியாளர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிற இந்த 6 மாநில விவசாயிகளுக்கு கடந்த 12 நாட்களாக அங்கே இருக்கிறார்கள், எப்படி சாப்பிடுகிறார்கள், எப்படி தங்கியிருக்கிறார்கள், இதற்கெல்லாம் எங்கிருந்து பணம் வருகிறது என்று போராட்டத்துடைய நோக்கத்தை திசை திருப்புகிற வகையில் ஆட்சியாளர்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நான் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் மாநில தோழர்களோடு பேசினேன். அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், என்னுடைய கிராமத்திலிருந்து 25 பேர் இந்த போராட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் 25 பேர் வந்து போவதற்கான மொத்த செலவையும் எங்களுடைய கிராமம் வழங்கியிருக்கிறது. ஒவ்வொருவரும் 100 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய் என்கிற முறையில் பணத்தை கொடுத்து எங்களுடைய போராட்டத்துக்கு எங்களை அனுப்பியிருக்கிறார்கள். எங்களுடைய விவசாய பணிகளை என்னுடைய கிராமமே பங்கிட்டு செய்து கொண்டிருக்கிறது. இத்தகைய ஒட்டுமொத்த விவசாய வேளாண் சமூகத்தினுடைய பேராதரவோடு தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறதே தவிர யாரோ சிலர் தீண்டிவிட்டு ஏதோ சில சங்கங்களால் நடத்தப்படுகிறது என்று அவர்கள் சொல்வது என்பது அவதூறு. இன்னும் சொல்லப்போனால் 500க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக இத்தகைய போராட்டத்தை நடத்திய வரலாறே இதுவரை இந்தியாவில் கிடையாது. ஆகவே இது வந்து ஒட்டுமொத்த விவசாயிகளும் ஒன்றாக சேர்ந்து நடத்துகிற போராட்டம், ஒட்டுமொத்த விவசாய சங்கங்களும் ஒன்று சேர்ந்து நடத்துகிற போராட்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய கோரிக்கை தெளிவானது. ஆனால் ஆட்சியாளர்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு பதிலாக சில திருத்தங்களை நாங்கள் மேற்கொள்கிறோம், சட்டம் சம்பந்தமாக ஆய்வு செய்வதற்கான குழுவை அமைக்கிறோம். நான் என்ன கேட்க விரும்புகிறேன், பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதுதானே கேட்டாங்க, பாராளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்புங்கள், இதை பற்றி விவாதியுங்கள், திருத்தங்கள் நாங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள், இதை தானே பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னாங்க. இப்போ வந்து நாங்கள் ஆய்வு செய்கிறதுக்கு குழு போடுறோம், நீங்கள் சொல்கிற திருத்தங்களையெல்லாம் நாங்கள் வந்து ஏற்கிறோன்னு சொல்கிறது என்பது எவ்வளோ அயோக்கியத்தனமானது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இந்த கோரிக்கையை எழுப்பிய போது ஏற்க மறுத்தவர்கள் தான் இவர்கள். ஆகவே இவர்கள் இரும்பு மனிதர்கள், கரும்பு மனிதர்கள், வீராதி வீரர்கள் என்றெல்லாம் சொன்னதல்ல, எல்லாம் அவர்களுடைய வாளை சுருட்டி கொண்டு உட்கார வைத்திருக்கிற சாதனையை விவசாய வேளாண் சமூகம் இன்றைக்கு செய்திருக்கிறது. விவசாயிகள் நலனில் இருக்கிற அக்கறையை விட மத்திய ஆட்சியாளர்களுக்கு கார்ப்பரேட் முதலாளிகளுடைய நலனை பாதுகாப்பதில் அவர்கள் மிகுந்த அக்கறை செலுத்துவதனுடைய விளைவுதான் இந்த பேச்சுவார்த்தை இழுத்தடிப்புக்கு காரணமே தவிர விவசாயிகள் தெளிவான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள், திரும்ப பெறு, வேறு எந்த கோரிக்கையும் நாங்கள் முன்வைக்கவில்லை. ஆகவே கார்ப்பரேட் நலன்களை கைவிட்டு இந்திய விவசாயிகளுடைய நலனை பாதுகாப்பது என்கிற நிலைப்பாட்டை மத்திய ஆட்சியாளர்கள் எடுத்தால்தான் இந்த போராட்டம் என்பது முடிவுக்கு வரும். ஆகவேதான் போராட்டத்தை மேலும் மேலும் வலுப்படுத்துவது, நாடுதழுவிய அளவில் விஸ்தரிப்பது என்கிற முறையிலே தான் வரக்கூடிய டிசம்பர் 8ஆம் தேதி இந்திய நாடு முழுவதும் முழு அடைப்பு பொது வேலை நிறுத்தத்தை மேற்கொள்வதென்று அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு அறிவுகள் கொடுத்திருக்கிறது. தமிழகமும் தன்னுடைய வரலாற்று சிறப்புமிக்க பங்கை இந்த 8ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டத்திலே செலுத்த வேண்டும் என்று அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்புகளின் சார்பில் நாங்கள் மெத்த பணியோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். இன்றைக்கு அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வர்த்தகர் அமைப்பு, 2 பெரிய வர்த்தகர் அமைப்புகளாக இருக்கக்கூடிய வணிகர் சங்கங்களின் பேரவை மதிப்பிற்குரிய தலைவர் வெள்ளையன் அவர்களையும் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய தலைவர் விக்ரமராஜா அவர்களையும் சந்தித்து இந்த முழு அடைப்பு போராட்டத்துக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தோழமை கட்சியினர், மற்ற அனைத்து எதிர்கட்சி தலைவர்கள் அனைவரையும் இன்றைக்கு நேரடியாக சந்தித்து 8ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் தமிழகத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும், தானாக முன்வந்து இந்த போராட்டத்தை வணிகர்களும் போக்குவரத்து தொழிலாளர்களும் அனைத்து கட்சியினரும் சமூக அமைப்புகளும் ஆதரிப்பதன் மூலமாக தமிழகம் போராடுகிற விவசாயிகளின் பின்னால் அணிதிரண்டு நிற்கிறது என்கிற நிலைமையை உருவாக்கிட வேண்டும் என்று அனைத்து அமைப்புகளை சார்ந்த, அனைத்து அரசியல் கட்சிகளை சார்ந்த, அனைத்து வணிகர் சங்கங்களை சார்ந்த அனைவரையும் அனைத்து அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்.
விவசாயிகள் இந்த கோரிக்கை நிறைவேறாமல் வீடு திரும்புவதில்லை என்கிற நோக்கத்தோடு தான் டெல்லியிலே முகாமிட்டிருக்கிறோம். டெல்லியிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது என்கிற நோக்கத்தோடு தான் டெல்லியினுடைய புறநகர் பகுதியிலே கடந்த 12 நாட்களாக நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம். டெல்லியை கைப்பற்றுவது எங்கள் நோக்கமல்ல. எங்களுடைய ஒரே நோக்கம் சட்டங்கள் திரும்ப பெறப்பட வேண்டும், இந்திய விவசாயமும் விவசாயிகளும் பாதுகாக்கப்பட வேண்டும், கார்ப்பரேட்டுகள் கபலீகரம் செய்வதற்கு இந்திய விவசாயத்தை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் இப்படியே நீடிப்பதும் வேறு திசை வழியில் செல்வதும் ஆட்சியாளர்களுடைய கையில் இருக்கிறது. ஆனால் ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை செய்ய விரும்புகிறோம், நீங்கள் பிடிவாதம் பிடிப்பீர்களே ஆனால் போராட்டத்துடைய திசை வழியை மாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு அகில இந்திய விவசாயிகள் போராட்டக்குழு தள்ளப்படும். அதற்கான முழு பொறுப்பையும் ஆட்சியாளர்கள் தான் ஏற்க வேண்டும். ஆகவே இப்போது மீண்டும் 9ஆம் தேதி பேச்சுவார்த்தை என்று அரசின் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 9ஆம் தேதி அரசு உருப்படியான யோசனைகளோடு வர வேண்டும், விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்பதற்கான யோசனைகளோடு வர வேண்டும். இல்லை என்றால் பேச்சுவார்த்தை தொடர்வதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை என்பதை பேச்சுவார்த்தைக்கு சென்ற குழுவினுடைய தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்துடைய வீச்சை உணர்ந்து தேசமே விவசாயிகளுக்கு பின்னால் திரண்டு நிற்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு ஆட்சியாளர்கள் தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொண்டு விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்க முன்வர வேண்டும் என்று மெத்த பணியோடு கேட்டுக்கொள்கிறேன்.